வெல்கம் டு சர்சு சமையல். இன்னைக்கு வந்து நம்ம தட்டு வடை செட் தாங்க பார்க்க போறோம். இது வந்து சேலம் ஃபேமஸ் தான், இருந்தாலும் எங்க கரூர்லயே வந்து கர ரொம்ப ஃபேமஸ்ங்க. அத நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுவும் இன்னைக்கு நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். குட்டீஸ்லாம் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு இதுதாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இது இந்த நம்ம செட் பண்றதுங்க தட்டு வடையில தான் பண்ண போறோம். அதுக்கு தட்டு வடை நான் வந்து இன்னைக்கு கடையில தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா வாங்கிக்கணும். அப்புறம் வந்து ஒரு மல்லி சட்னி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பு மட்டும் தான் வச்சு அரைக்கணும். ஆனா இங்க வந்து குட்டீஸ் எல்லாம் சாப்பிடறதுனால நான் கொஞ்சமா தேங்காய் வச்சு அரைச்சிருக்கேன் இதுல. அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி. அதே மாதிரி இந்த தேங்காய் சட்னிலையும் தேங்காய், பச்சை மிளகா, உப்பு மட்டும் தான் வச்சு அரைக்கணும். இதுலயும் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் காரம் குறைச்சு போட்டிருக்கேங்க. அப்புறம் இதுக்கு வந்து தேவையானதெல்லாம் பாத்துருவோம். பீட்ரூட் கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன், கேரட் கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன், வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், மாங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க, உப்பு எலுமிச்சம்பழம் தேவைக்கு அவ்வளவுதாங்க. இதை வச்சுட்டு இப்ப நம்ம செட்டு ரெடி பண்ணலாங்க. இப்ப நான் ஆனியன் எடுத்திருக்கேங்க. இப்ப இது ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆனியன் எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்க போறேன். இப்போ இதில் வந்து வெங்காயத்தில் மட்டும் உப்பு போட்டிருக்கேங்க. இதில் கொஞ்சமாக லெமன் புளிஞ்சிக்கலாம். நம்ம லெமன் வந்து நம்ம அந்த புளிப்புக்காக தாங்க புளிகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இப்போ வந்து நான் ஒரே ஒரு தட்டடை எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சட்னி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காய் சட்னி வந்து ஃபுல்லாக இதில் எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுறணும். இந்த தேங்காய் சட்னியோட காரம் தான் நமக்கு இந்த தட்டடையில் இறங்கும். அதனால் வந்து நம்ம சட்னி வந்து மேலேயும் கீழேயும் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக நம்ம இந்த ஆனியன் வச்சுக்கலாம். ஆனியன் வச்சுட்டு இதில் கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் கொஞ்சம் ஆனியன் அதுக்கு மேலே ஒரு லேயர் கொடுத்துடலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் கேரட் கொடுத்துடலாங்க. கேரட் கொடுத்துட்டு இதை இப்படி வச்சுருவோம். இதில் வந்து நம்ம மறுபடியும் தேங்காய் சட்னியே கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை க்ரீன் சட்னி வேணும்னாலும் நம்ம மேலே கொடுத்துக்கலாம். இதுலேயே காரச்சட்னி வேணும்னாலும் நீங்கள் வந்து அரைச்சி, நம்ம வீட்டில் எப்படி காரச்சட்னியை அரைப்போமோ தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சிட்டு வதக்கிட்டு காரச்சட்னி போட்டும் நம்ம வந்து இதை ஸ்டஃபிங் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டு சட்னி வச்சு, ரெண்டு பக்கம் ரெண்டு சட்னி வச்சு இதை ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு செட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இன்னொரு செட்டு நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஆனியன்லேயே, இப்போ இந்த ஆனியன்லேயே உப்பு நம்ம சேர்த்துருக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணுங்க. இப்போ இதில் வந்து நம்ம மாங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. அந்த புளிப்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதே மாதிரி தட்டடை எடுத்துக்கலாம். தட்டடை எடுத்து கீழே வந்து நான் அதே மாதிரி சட்னி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம வந்து இந்த கலவையை ஃபுல்லாக நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு தட்டையை வச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நான் வந்து கீழேயும் வந்து க்ரீன் சட்னியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறேங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கிறேன் நான். இப்போ இதில் ஆனியன் வச்சுக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக மேலே வந்து கேரட் வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மாங்காய் துருவலும் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் பீட்ரூட்டும் வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம உப்பு சேர்த்த ஆனியன் இதில் கொஞ்சம் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க தட்டு வடை செட்டு. நீங்கள் ஒயிட் சட்னியே வேணும்னாலும் ஒயிட் சட்னி மட்டும் வச்சு கூட பண்ணலாம். இப்போ நான் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்மளோட தட்டு வடை செட்டு ரெடி ஆயிடுச்சுக்க. டேஸ்ட் பண்ணுறதுக்கு அம்மா இருக்காங்க, அம்மாட்ட கொடுக்குறேன். அம்மா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அப்படியே செட்டோட எடுத்துங்க. தட்டு வடை செட்டு சூப்பராக இருக்கு. சாப்பிடாமே செட்டு சூப்பராக சாப்பிட சொல்கிறேன். தட்டு வடை செட்டு நல்லா இருக்கு. சூப்பராக அம்மா வீட்டுல வந்து அம்மா சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க.
நம்மளோட தட்டு வடை செட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸா சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இதை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க.